அனைத்து சாப்பாடு வீரர்களுக்கும் அனைத்து சாப்பிட்றவங்களுக்கும் வணக்கம். வணக்கம். அப்புறம் அடுத்தது நீ தான் சொல்லலாம், உனக்கு பேச்சு நீ தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோங்குரா பிரியாணி, ஆந்திரா ஸ்பெஷல், ஆந்திரா ஸ்டைல். ஆந்திரா ஸ்டைல் அதாவது கோங்குரா கோங்குரா கலந்த பிரியாணி. ஆமாம், அது புளிச்சு கீரெல்லாம் போட்டு செஞ்சு கோங்குரா சிக்கன் பிரியாணி. ரெண்டு முட்டை, ரெண்டு தயிர், ரெண்டு தயிர் ஊர். அதான் உங்களுக்கு ரெண்டு குமரையிலுக்கு ஒரு கப்பு மட்டும் கம்மி, உங்களுக்கு ஒரு கப்பு அதிகம், அவ்வளோதாங்க. சரி ஓகே, போட்டிங்கன்னா எனக்கு மட்டும் எக்ஸஸ், அவங்களுக்கு லெஸ்ஸு. ரைட், தப்பு இல்லை. அம்மா சாப்பிட்றோம். சரி ஓகே, எப்படின்னு தெரியல, நீ தான் பார்க்க போகிறேன். அம்மா இது அம்மா இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட புளிச்சக்கீரையும் போட்டுருக்காங்களா. புளிச்சக்கீரை, புளிச்சக்கீரை பேஸ்ட், புளிச்சக்கீரை பேஸ்ட். புளிச்சி புளிச்சக்கீரைக்கு தெலுங்குல பேர் கோங்குராவா? ஆ, கோங்குரா. கோங்குரா 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 பிரியாணின்னா புளிச்சக்கீரை பிரியாணி. அதாவது என் ஃப்ரெண்டு, ஒரு பையன், ஸ்கூல் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி இந்தமாதிரி சொன்னால், சென்னையில் கோங்குரா பிரியாணி பயங்கர ஃபேமஸாக இருக்குது, அதை அப்பாவை பண்ண சொல்லுங்கள். ரைட், கோங்குரா பிரியாணி பண்ணிட்டு. சரி ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு கோங்குரா சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு மசாலா போட்டு கறியை ஊற வச்சுக்கலாம். கோழி கறி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு நல்லா கலந்து வச்சுக்கலாம். போதுமா? நல்லா கலந்தாச்சு, ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். கோங்குரா அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். கோங்குரானா ஒன்றும் இல்லை, புளிச்சக்கீரை தான். தண்ணி ஊற்றிக்கலாம். அப்படியே வேகட்டும். அப்படியே வேகட்டும். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் வெங்காயத்தை பொறிச்சு எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வேகட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு, தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதே எண்ணெயில் முந்திரி பொறிச்சு எடுத்துக்கலாம். முந்திரி நல்லா ப்ரௌனாக வந்துருச்சு, எடுத்துடலாம். பிரியாணி செய்யலாம். அதே எண்ணெயில் பிரியாணி இலை, நாலு பட்டை, நாலு சார் சோம்பு, ஜாதி பத்திரி, அன்னாச்சிமுக்கு, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வேகும். கோங்குரா நல்லா வந்துருச்சு, இதெல்லாம் தண்ணி சொல்கிற அளவுக்கு வேக வச்சுக்கலாம். நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கட்டி பூண்டு நறுக்குனது நல்லதான், மசாலா நல்லா வந்துருச்சு. தோற வச்சுருக்க சிக்கனை போட்டுக்கலாம். இப்போல்லே பிரியாணி வைக்க போகிறேன். தேவையான அளவு தண்ணி, ஒரு டம்ளர் அரிசி, ரெண்டு டம்ளர் தண்ணி, நல்லா கிளறி விட்டு உப்பு இருக்குதான்னு பார்க்கணும். நல்லா கம்மியாக இருக்குது உப்பு, பத்தலையா? வெங்காயம் பக்கத்துக்கே செம்மையா இருக்குது.
பிஸ்தா போடுவாங்க அப்படியே முழுங்க போறியா அற்புதமா வந்துருக்குமா அடாடாடாடா ஏன் நீ கிளஞ்சு உட்காந்துக்கிறியா ருசியெல்லாம் எப்படி இருக்குது ருசி நல்லா இருக்குது வெளியே வெளியே நல்லா மழை பெஞ்சிருக்குது அதுக்கேற்ற சூடான பிரியாணி இந்த முந்திரி பருப்பு நறு நறு டிஸ்டர்ப் பண்ணுதா பட்டலாங்க டிஸ்டர்ப் பண்ணுதா அது வரதான் செய்யும் குமார் அப்பா சாப்பிட்டு முடிய போறாங்க சாப்பிடல முடியாது முடியாது போட்டுருக்குதே தயிர் தயிர் வந்து தான் வலை வலன்னு உள்ள போகுது அதுதான் கறி வந்து எனக்கு பிடிச்ச மாதிரியே வந்துருக்கு எனக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா கறி கையிலே தொட்டு அப்படி வேலைன்னு ஓடிடு அப்படி ஓகே கல் உழுந்துடணுன்றியா கல் உழுந்துருக்குது எல்லாம் என்ன கல் உழுவுது ஏன்னா ஒரு லெக் பீஸ் பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி 80 வந்துருக்கு ஏய் பையனை ஏப்படுறாப்பா கேப்ப விடுவான் ஆனால் நான் வந்து என்ன பண்ணுவேன் இந்த பேர் கல்லி இப்படி உருட்டுனேன்னு வச்சுக்க ஆபத் புதுமையா சாப்பிடுதா அப்படின்னா என்ன பிக் பைட் எல்லாமே பிக் பைட் சேன மறந்துட்டேன் இன்னும் கொஞ்சம் தான் கிடக்கு இங்கே அதிகமாக கிடக்கு
நானும் கூட உட்காந்து கரெக்டாக இருந்திருக்குமோ சரியாது கிராம்பெல்லாம் அப்படி உள்ள இருக்குது பட்டை கிராம்பு எல்லாம் மசாலாலாம் போட்டுச்சு முடிச்சிருக்கா கறி அப்படியே கிடந்து நிம்மதியா ஏன் அம்மா இன்னைக்கு ரொம்ப சைலண்டா இருக்காங்க ஜெயிக்க தான் முடியல ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் அதான் உனக்கு சேலஞ்சு கரெக்டாக 12 நிமிஷம் பிரியாணி முடிக்கிறதுக்கு இந்த முட்டை இருக்கு பிரியாணி அளவு வேகமாக சாப்பிட முடியா உனக்கு பிரியாணி வேகமாக போயிடுச்சா சாப்பாடு சாப்பிடுவோம் ஃபஸ்ட்டு கறி ஒதுக்கிறேன் நீங்கள் கரெக்டாக 12 முட்டையோட 12:50 முடிச்சிங்க இன்னும் இது 1 மணி நேரம் ஆகும் போல இருக்கு நான் பேசிட்டா நான் கேங் நீர் மூட ஓஹோ அப்ப நீங்க ரெண்டு பேரும் போட்டி ஏறறீங்களோ பாவம் கறி ஊப்பறா நீங்க ஏறி போச்சா பாவம் குடிக்கறியா முடியே முடியே பாவம் குடிக்கறியா நான் நான் பாவம் நடக்கு நம்ம எல்லாம் காரி நான் நீங்க ஏறி எடுத்துமா காரமா கறி நான் வேற சாப்பிட மாட்டேன் அப்புறம் புளிச்சக்கீரை கோழி பிரியாணி அதானே புளிச்சக்கீரை கலந்ததுனால என்னாச்சு இந்த சாப்பாடுலாம் அப்படியே செல்லுன்னு அப்படியே ஒண்ணு சேர்ற மாதிரி இருக்குது ஏப்பெல்லாம் அப்படியே ஃப்ரீயா வருது ஒன்னும் பிரச்சனை இல்லை வயிறு நம்ம மாதிரி டபக்கு குறைஞ்சி போச்சு எனக்கு அப்பாவுக்கு எனக்கு எனக்கு எவ்வளோ நேரம் சாப்பிட்றது அப்பாவுக்கு 12 நிமிஷம் 50 செகண்ட் கரெக்டாக 12 நிமிஷம் 50 செகண்ட் எனக்கு 17 நிமிஷம் 7 செகண்ட் 13, 14, 15, 16, 15 5 நிமிஷம் நீ லேட்டாக சாப்பிட்றதுனால உனக்கு வந்து நீங்கள் அபரா நான் எனக்கு நானே தண்ணி கொடுத்து நான் தேனையே தண்ணேன் கரும்பு தின்ன கூலியா அதாவது இனிப்பான தண்டனை தான் இருக்கிறது உலகத்தில் இனிப்பான தண்டனை தான் கோங்கரா பிரியாணி வந்து உண்மையில் நல்லா இருக்குது ஆந்திரா ஸ்டைலில் ஆந்திராவில் ஃபுல்லாகவே ஃபேமஸ் தான் நல்ல பிரியாணி தான் நல்லா இருக்குது நாங்கள் வந்து நான் கூட புளிச்சக்கீரை போட்ட டேஸ்ட் பிரியாணி மாறிடுமோ நினச்சேன் பிரியாணி நல்லா இருக்காமல் போயிருமோ நினச்சேன் ஆனால் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குது பிரியாணி அதில் வேற சாப்பிட்றதுலையே ஒரு 10 துண்டாட்டம் சபரியும் ஒரு 3 துண்டு அம்மாவும் இல்லை நான் 4 வச்சிருந்தேன் 3 துண்டாக எடுத்தேன் எத்தனை சார் ஒரு பீசேரு கூடாது அது சாப்பிட முடியல பிரியாணி ருசி எப்படி இருந்துச்சு எப்பயும் சாப்பிட்ற மாதிரி இருந்தது வித்தியாசம் இல்லை இல்லை அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அது மட்டும் இல்லை அதாவது வயிறு வந்து கும்புன்னு உப்புன மாதிரி இருக்கும் வேறு பிரியாணி சாப்பிட்டா
இது கொஞ்சம் ஃப்ரீயான மாதிரி இருக்கு. டப்புன்னு இறங்கிட்ட மாதிரி இருக்கு. ஃப்ரீயான மாதிரி இருக்குது. வெரி ஃப்ரீ. அம்மாவோட புது முயற்சியில அது ஒரு நல்ல முயற்சி. புது முயற்சியில இது ஒரு நல்ல முயற்சி. இது அந்த பிரியாணி பத்தி ரிவ்யூக்குமா? அதில் பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் முந்திரி அதெல்லாம் எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இருக்கு. நடுவில் நடுவில் இனிப்பாக சூப்பராக இருந்தது. அப்புறம் அரிசி பார்த்தீங்கன்னா உடையவே இல்லை. பயோ அரிசி அது என்ன சூப்பர் உடைய அம்மா கிளம்பினதுக்கு பார்த்தீங்கன்னா உடையல. ஆமாம் அரிசி உடையவே இல்லை. முழுசுமாக இருக்குது. பெருசு பெருசாக இருக்குது. என்னன்னா அந்த பட்டை லவங்கம் கிராம்பு தான் நடுவில் அடிக்கடி அடிக்குமா அந்த ஏலக்காய் ஒன்று போட்டு அது எல்லாருமே பிரியாணி சாப்பிட்ற எல்லாருமே அந்த வாசனை மூக்கில் ஏறி மொய்த்து வர மாதிரி நல்லா சாப்பிட்டுருக்கு மாதிரி நடுவில் வந்து கப்புன்னு ஒரு வாசனை ஒரு அடி வாய் வாசனை வந்து நல்ல வாசனை தான் இருந்தாலும் அப்படி தூக்கிடுதால நீங்களும் யார் யார் பிரியாணி சாப்பிடும்போது அந்த ஏலக்காயெல்லாம் வாயில் கடிபடுதுன்னு சொல்லி அந்த வருத்தப்படுவீங்களா அவங்க எல்லாம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே கஷ்டப்படுவாங்க. சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருக்கீங்க. ஏன்னா புது வகையான பிரியாணி கோங்கரா சிக்கன் பிரியாணி கோங்குரா கோங்குரா சிக்கன் பிரியாணி தமிழில் சொன்னால் புளிச்சக்கரே கோழி பிரியாணி நமக்கு எந்த பேரும் ஒன்று ஆனால் நம்ம ஆந்திராவிலே கோங்கரா சிக்கன் பிரியாணி அருமையாக இருந்தது. நல்லா ஜீரணம் ஆகுது. பிரச்சனை இல்லாத பிரியாணி இது. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சா பாருங்க. நல்ல ருசியான பிரியாணி நல்ல ருசியாக இருக்குது. நல்லாசமான ருசியான பிரியாணி நல்லாயிருக்கு. அதனால் எங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சாப்பாடு ராமன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ஒரு ஆள் தடுத்து விடுங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாப்பாடு ராமன் உங்களுக்கு வரவேற்பு. பாய் பாய்.